அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி, நாம் வாழுகின்ற இந்த நாடு ஓர் ஜனநாயக நாடு என்று மக்களால் பேசப்பட்டாலும் அந்த வார்த்தை வெறுமனே வார்த்தையாகவே இருக்கிறது என்பதை பலகட்ட நிகழ்வுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு செல்வந்தன் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை தாழ்வாக பார்ப்பதும், அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரமற்றவர்களை தரைகுறவாக நினைப்பதும், இன்ன பிற நிகழ்வுகளின் மூலமாக ஏற்ற தாழ்வுகளை கற்பிப்பதும் சமுதாயத்தில் ஓர் வழக்கமாக மக்களின் குணமாக மாறி வருகிறது. யாராக இருந்தாலும் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும், அவர்களிடத்திலே எப்படி அணுக வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் அழகான முறையிலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அந்த நிகழ்விலே ஓர் நிகழ்வாக உங்களுடைய சிந்தனைக்கு அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருடைய பணியாளர் வெப்பத்தையும் புகையையும் தாங்கிக் கொண்டு உணவு சமைத்து கொண்டு வந்தால் அவரையும் தம்முடன் அமரச் செய்து அவர் உண்ணட்டும். உணவு குறைவாக இருந்தால் அதில் ஓரிரு கவளங்களையாவது அவர் கையில் வைக்கட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். அன்பானவர்களே, நாம் யாரையும் இழிவாக கருதிவிடாமல், அனைவரும் இறைவனின் படைப்புகள்தான், அனைத்து மக்களும் சமம்தான் என்பதை உணர்ந்து, பொருளாதாரம் இதிலெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை யாரிடத்திலும் கற்பித்து விடாமல் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டுவோம், அனைவரையும் நேசிப்போம், அனைவரிடத்திலும் நேசத்தை வளர்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.